ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு சோர்வில்லாமல் நன்மை செய். தியான வசனம் கலாத்தியர் அதிகாரம் 6 வசனம் 9. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சியடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நன்மை செய்வதில் நாம் மிகவும் சோர்ந்து காணப்படுகின்றோம். இதற்கு காரணம் நாம் ஏன் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், பொறாமை, சுயநலம் போன்றவை. உதவி கேட்பவர்களின் நிலையை நாம் உணராமல் நன்மை செய்கிறதை அசட்டை செய்கின்றோம். இங்கே விவிலியம் இவ்வாறாக கூறுகின்றது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இறைவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களுடைய நற்கிரியைகளை காண்கின்ற இறைவன் நீங்கள் 100 மடங்கு பலன் பெறும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்வது என்பது கடவுளுக்கு பிரியமானது. எனவே கடவுள் அருளும் கிருபையின்படி நம்மால் இயன்ற நன்மையை மற்றவர்களுக்கு செய்ய முயலுவது இறைவனுடைய பார்வையில் விசேஷித்த காரியம். அப்படிப்பட்ட தெய்வீக சிந்தையை எனக்கும் தாரும் என்று கடவுளிடம் கேட்போமானால் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் என்னும் இறை வசனத்தின்படி கடவுள் அந்த தெய்வீக கிருபையை உங்களுக்கும் தருவார். ஒரு தாய் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் காணப்படுவார்கள். ஆனால் ஒரு சமயம் அவர்கள் சோர்வாக காணப்பட்ட பொழுது அவர்களை பார்க்க வந்திருந்த அருமையான ஒரு ஏழை தாய் அவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி சோர்வாய் இருந்ததை நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டதோடு நின்று விடாமல் தன் கையில் தனக்கென்று வைத்திருந்த 2 ரூபாய் நோட்டை அந்த தாயின் கையில் திணித்துவிட்டு சென்றார்கள். ஆம், இந்த தாயின் தேவை அந்த நேரம் பணம்தான். அந்த ஏழை தாய் தன்னிடமிருந்த அந்த கொஞ்சம் பணத்தையும் அன்போடும் தியாக சிந்தையோடும் அந்த தாயிடம் கொடுத்துவிட்டு சென்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நன்மை செய்வது. எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல. இந்த சிந்தையின் மூலம் மனமுடைந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரின் பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத கடின இருதயம் உள்ளவர்களாயிருந்தால் இன்று முதல் சோர்வடையாமல் கடவுளுக்காக அதை செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு இரட்சகரே, இன்று முதல் உம்முடைய தெய்வீகம் நிறைந்த நன்மை செய்யும் சிந்தையை எனக்கும் தாரும். ஏழைக்கும் தரித்திரருக்கும் உதவுகின்ற மனப்பான்மையை எனக்கும் தந்தருளும். உம்முடைய அடிச்சுவடுகளையே நானும் பின்பற்ற எனக்கு கற்றுத்தாரும். உம் வார்த்தையின்படியே சோர்வில்லாமல் நன்மையை நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தாரும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கண்ணீரோடு கேட்கின்றேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நன்மையை செய்கின்ற நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.